ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எஸ்கேயை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான செய்திகள் மைடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உலக அளவில் ரொம்ப முக்கியமான ஒரு சில நாடுகள் இந்தியாவுக்கு வீசா வெய்வ் ஆஃப் பண்ணியிருக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே முடியாது கடந்த ஒரு மாதத்திலையே எத்தனை நாடுகள் நம்ம நாட்டு சிட்டிசன்ஸ்க்கு வீசா இல்லாமலேயே அந்தந்த நாடுகளுக்கு போகலாம் அப்படின்னு வீசா வெய் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா எத்தனை நாடுகள் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா அமெரிக்கா செய்யுமா யூகே செய்யுமா ஆஸ்திரேலியா செய்யுமா அதுதான் கேள்வி அதை பற்றிய மிக முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது பார்க்க மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லை நம்ம நாட்டில் திடீர்னு பெட்ரோல் அண்ட் டீசல் விலை குறைஞ்சிச்சின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அது நடக்கப் போகுதா அதுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் செஞ்சுக்கிட்டே இருக்குது ஆனால் இஸ்ரேலுடைய தாக்குதலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுருக்கு அது என்ன மாற்றம் எப்படி செய்யுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி திருப்பி ஒரு ட்ராவலில் இருக்கிறோம் புதிய லொக்கேஷன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வீடியோ பதிவு செய்ய முடியலை இந்த தான் ஜியோ பாலிட்டிக்கல் அறியினால எவ்வளவோ விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம முந்தின நாள் ஒரு நல்ல வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் பிஓகே பற்றி பேசியிருந்தோம் இஸ்ரேல் காசா அங்கே நடக்கக்கூடிய மிகப்பெரிய போர் பற்றி பேசியிருந்தோம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நடக்கு ஆனால் நேற்றைக்கு இன்றைக்கும் உலகம் முழுவதுமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த காலிஸ்தான் தலைவர் பன்னூன் அவரை மேர்டர் பண்ணுறதுக்காக இந்தியாவில் உள்ள ஒரு சிட்டிசன் வந்து பிளாட் பண்ணாரு பிளான் பண்ணாரு அப்படிங்கிற சந்தேகத்தில் அமெரிக்கா வந்து அவர் செக் ரிப்பப்ளிக்கில் அந்த நாட்டுக்குள்ளாடி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நாளைக்கு இந்தியாவில் பார்லிமெண்டில் அதை பற்றி ஹியரிங் இருக்குது இந்தியா வந்து ஒரு இண்டியன் சிட்டிசனை வந்து ரிப்பப்ளிக்கில் அமெரிக்காவுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கிறத ஒரு பெரிய சிக்கலாக ஒரு பெரிய ப்ரோட்டோக்கால் பிரேக்காக பார்க்குறாங்க அது ஒரு பெரிய ப்ரீச்சாக பார்க்குறாங்க அதுதான் நேற்று இன்றைக்கும் ரெண்டு நாளைக்கும் உலகம் முழுவதுமாக பேசப்படக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்படிப்பட்ட நேரத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கடந்த ஆறு மாதங்களாக ஆறு மாதம் இல்லை அதுக்கு முன்னாடி கூட சொல்லலாம் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்தே ரொம்பவும் காரசாரமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னான்னா ஃபிலிப்பைன்ஸ் சைனா பார்டர் சவுத் சைனா சீல வந்து பிலிப்பைன்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட பார்டர் இருக்குது அந்த பார்டர் வந்து அது எங்களுக்கான இடம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜப்பான் சொல்லுது இன்னொரு குறிப்பிட்ட இடத்துல ஃபிலிப்பைன்ஸ் சொல்லுது ஆனால் சைனா வந்து அது எதுவுமே யாருக்குமே சொந்தம் கிடையாது சவுத் சைனா சீ வந்து சைனாவுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு பிலிப்பைன்ஸ் கடலில் உள்ள பிலிப்பைன்ஸ் நாட்டு கப்பல்களையே நேரடியாக போய் தாக்கிய விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த தாக்குதல் நடந்த அடுத்த நிமிடமே அமெரிக்கா வந்து பிலிப்பைன்ஸுக்காக சைனாவை எதிர்த்து எந்த நேரம் எப்படி வேணும்னாலும் போராடுறதுக்கு அமெரிக்கா தயார் ஒரு போரை வேண்டுமானாலும் தொடங்கிறதுக்கு அமெரிக்கா தயார் அப்படின்னு சொல்லியிருந்தது நேற்று இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் அதே கடலில் ஒரு பெரிய வார் ட்ரில் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்படிப்பட்ட ஒரு வார் ட்ரில் நடக்கும்போது கண்டிப்பாக சைனாவுக்கு அது ஒரு பெரிய அப்செட்டிங் விஷயமாக நடந்திருக்கு எப்படின்னா பொதுவாகவே அமெரிக்கா தைவானில் இருக்கிறதும் சரி அமெரிக்கா ஃபிலிப்பைன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் சரி குவாட் அமைப்பு அப்படிங்கிற முறையில் ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா அமெரிக்கா இவங்க நாலு பேரும் ஒன்று சேர்றதும் சரி இது எதுவுமே சைனாவுக்கு சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை எல்லாருக்குமே தெரியும் இந்த பசிபிக் ஏரியாவில் இந்த பசிபிக் ரீஜனில் இண்டோ பசிபிக் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா இண்டோ பசிபிக் ரீஜனில் சைனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆனால் அவன் படுற கஷ்டம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தெரியாது இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் பாகிஸ்தான் மாதிரி ஒரு நண்பன் சைனாவுக்கு இண்டோ பசிபிக் ரீஜனில் இருக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது உதவி கிடையாது ஒவ்வொருத்தரும் தலைவலி சரியா அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நேற்று முந்தா நாள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே குவாட் அமைப்பில் இருக்கக்கூடிய நான்கு நாடுகளுமே ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா அமெரிக்கா நான்கு பேருமே ஒரே மாதிரியாக வந்து இனிமே உலக அளவில் இந்த நாட்டுக்கு எதிராக இந்த நான்கு நாடுகளுக்கு எதிராக எப்படிப்பட்ட சைபர் அட்டாக் நடந்தாலும் அதை தடுக்கக்கூடிய அளவுக்கு நான்கு நாடுகளுமே தயாராக இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய டெக்னாலஜி டீல் ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு டீல் ஏன்னா நம்மவே அடிக்கடி நம்ம வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறோம் இன்னும் வரக்கூடிய காலங்களில் போர் வந்து பயோவார் கெமிக்கல் வார் சைபர் வார் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் மூன்று முக்கியமான போர் தடயங்களாகவும் இருக்கும் இதில் சைபர் வார் வந்து யாருமே தடுக்க முடியாத அளவில் நடக்கும் எனவே குவாட் அமைப்பில் இருக்கக்கூடிய நான்கு நாடுகளிலுமே இப்படி ஒரு பெரிய ஒப்பந்தத்தை செஞ்சுருக்கிறது ரஷ்யா நார்த் கொரியா சைனா இந்த மூன்று நாடுகளுக்குமே ஒரு ஷாக்கிங் இன்சிடெண்ட்டாக இப்போ நடந்துருக்கு எப்படின்னா பொதுவாகவே உலக அளவில் சைபர் அட்டாக் அதாவது ஹேக்கிங்காக இருக்கட்டும் இன்க்ரூடிங்காக இருக்கட்டும் டெக்னாலஜிக்கல் இன்க்ரூடிங்காக இருக்கட்டும் சைபர் வாராக இருக்கட்டும் சரியா பல நாடுகளில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை ஹேக் பண்ணுறதா இருக்கட்டும் பவர் அவுட்டேஜை வந்து பண்ணுறதா இருக்கட்டும் ஏன் பெரிய பெரிய மிலிட்டரி டிஃபென்ஸ் டீடைல் செய்ய திருடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி இன்சிடெண்ட்ஸு அதிகமாக செய்யக்கூடிய நாடுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா சைனா ரஷ்யா இந்த குவாட் அமைப்புகள் நான்கு நாடுகளுமே இவங்க மூன்று பேருக்கு எதிராக இப்படி ஒரு பெரிய ஒப்பந்தத்தை செஞ்சுருக்காங்களோ அப்படின்னு தோணுது இன்னைக்கு இந்தியா நம்ம கதக் ஃபியூச்சரிஸ்டிக் ஃப்ளைங் விங் ஸ்டெல்த் யூஏவி ஒன்று உலக அளவில் முதல் முறையாக இன்னைக்கு இந்தியா வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க கமிஷன் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வந்து அந்த அது வானத்தில் பறக்கிற அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க டிஃபென்ஸில் வந்து இந்தியா வந்து ரொம்ப வேகமாக முன்னேற்றம் டெவலப் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகி அது கமிஷன் ஆகுறதுக்கு இரண்டு வருடம் எடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ எல்லாம் சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ் தான் ஆகுது ஸோ நீங்கள் வைஸ் அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அடுத்த பத்து வருடங்களில் இப்போவே உலகத்தின் மூன்றாவது மிகப்பெரிய மிலிட்டரியாக இருக்கக்கூடிய நாடு இன்னொரு பத்து வருஷத்தில் எந்த லெவலில் இருக்குன்னு யாருமே நம்ப முடியாத அளவில் இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் சரியா இந்தியாவின் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து ஓமன்ல இருக்கக்கூடிய சுல்தான் ஐதம் பின் தரீக் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க இது முக்கியமாக இஸ்ரேல் காசா போர் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்தியா பிலிப்பைன்ஸ் ஹோல் ட்ரில் இன் சவுத் சைனா சி இது வந்து உலகமே திரும்பி பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது சைனாவை வேணுமனே வேறு செய்யப்பட்ட ஒரு வார் ட்ரில் தான் சவுத் சைனா சீல இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க நம்ம த்ரீ செவன்ட்டி ஆர்டிக்கிள் பற்றி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுமே சவுதி அரேபியா சத்தம் போடுது ஓஐசி சத்தம் போடுது எல்லா இஸ்லாமிய நாடுகளும் இந்தியாவுக்கு எதிராக சத்தம் போடுது அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்களோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு தெரியுமா இந்தியாவும் சவுதி அரேபியாவும் வரலாற்றில் ஹிஸ்டரியில இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய அக்ரிமெண்ட் பண்ணிருக்காங்க யாரால நம்ப முடியுதா யூனியன் கேபினட் அப்ரூவ்ஸ் மெமோரண்டம் ஆஃப் கோஆபரேஷன் பிட்வீன் இந்தியா சவுதி அரேபியா அண்ட் கோஆபரேஷன் இன் டிஜிட்டைசேஷன் எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங் உலக அளவுல இது வரைக்கும் யாருமே செய்யாத அளவுக்கு டிஜிட்டைசேஷனும் எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங் பெரிய பெரிய மேனுபேக்சரிங் தயாரிப்புகளை இந்தியாவில் செய்யக்கூடிய அளவுல இந்தியாவும் சவுதி அரேபியாவும் ஒரு பெரிய மெமோரண்டம் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த சவுதி அரேபியா இந்தியாவை இந்தியாவோடு சேர்ந்து ஒட்டி ஒட்டி வர்றத நம்ம இன்றைக்கி பார்க்கல அது தொடங்கி மூன்று நான்கு வருடங்கள் ஆயிடுச்சு எப்போ வந்து இந்த சவுதி அரேபியாவோட கிங் வந்து நான் அந்த சவுதி அரேபியாவோட பொருளாதார சம்மந்தப்பட்ட வளர்ச்சியில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதுலேருந்தே அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும்னு எடுத்த ஸ்டெப்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒன்றா சேர்ந்து அதில் உள்ள ஒரு வெளிப்பாடு தான் ஒரு தான் உங்களுக்கு தெரியுமில்ல நம்ம ஜி டுவெண்ட்டி நடந்தப்போ சவுதி அரேபியா இஸ்ரேல் இந்தியா மற்ற ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்து ஒரு பெரிய சைனாவின் பிஆர்ஐக்கு எதிராக செஞ்ச ஒரு பெரிய டீல் தெரியுமில்ல சைனாவின் பிஆர்ஐ திட்டத்துக்கு எதிராகவே இந்தியா ஐரோப்பிய நாடுகள் சவுதி அரேபியா இஸ்ரேல் இவங்க எல்லாரும் சேர்ந்து தொடங்கிய திட்டம் அது இப்போ டிஜிட்டைசேஷன் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு ரெண்டு ரொம்ப முக்கியமான டீல் வந்து இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இன்னைக்கு காலையில் நடந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கூட நம்ம இதெல்லாம் பேசிட்டு இஸ்ரேல் பற்றி பேசலன்னா சரியாகாது இஸ்ரேல் வந்து காசாவில் நடத்தக்கூடிய தாக்குதலை ஓரளவுக்கு குறைச்சிட்டு இப்போ எல்லா தாக்குதல்களிலையும் பார்டரில் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் லெபனன்ல இருக்கக்கூடிய ஹெஸ்பல்லா ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானால சப்போர்ட் பண்ணப்படக்கூடிய தீவிரவாதிகள் அல்லது ஒரு குழு தீரியாவில் இருக்கக்கூடிய குழு அப்புறம் ஈரான் பார்டர்லேயே இருக்கக்கூடிய குழு ஈராக்கில் இருக்கக்கூடிய குழு இப்படி நான்கு ஐந்து குழுக்கள் ஒரே நேரத்தில் இஸ்ரேலில் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம ஊடகங்களில் தொடர்ந்து பார்க்குறது வந்து இஸ்ரேல் காசாவில் செய்யக்கூடிய தாக்குதல் மட்டும்தான் ஆனால் இஸ்ரேலுக்கு உள்ளாடியே இந்த நான்கு ஐந்து குழுக்களால் செய்யப்படக்கூடிய தாக்குதலை பற்றி நம்ம யாரும் ஊடகங்களில் பார்க்குறதே இல்லை அதனால் இன்றைக்கி இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அந்த ஹாஸ்டேஜ் நெகோசியேஷன் கொஞ்ச நாளாக நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கள்ல அது இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சி ஸ்டாப் ஆனது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ஒன்று ரெண்டு பேரை கொண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ ஹாஸ்டேஜ் நெகோசியேஷன் கம்ப்ளீட்டாக ஹால்ட் பண்ணதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து காசாவில் நடத்தக்கூடிய தாக்குதலை ஓரளவுக்கு குறைச்சிட்டு அது பார்டரில் இருக்கக்கூடிய இந்த ஹெஸ்பல்லா இது மாதிரியான குழு இருக்குது பார்த்தீங்களா அந்த குழுக்கள் மீதான தாக்குதலை ரொம்ப வீரியமா ரொம்பவும் ஸ்ட்ராங்கா பண்ணிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய செய்தியை பாருங்க லெபனில் இருக்கக்கூடிய ஹெஸ்பல்லா குழுக்களோட பெரிய பெரிய மிலிட்டரி போஸ்ட் தரைமட்டமாக தாக்கி அழிச்சிருக்காங்க இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இன்ஸ் ஓவர் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோ டீல் வித் பிஇஎல் நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பு நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஇஎல் நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா ஐந்தாயிரத்து முந்நூறு கோடி ரூபாய்க்கான பாதுகாப்பு ஆயுத சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் செஞ்சிருக்காங்க நம்ம முந்தா நாள் வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசியிருந்தோம் ஆறாயிரத்தி நானூறு ராக்கெட்டு ஒரே ஒரு நிறுவனம் இந்த பினாக்கா ஆயுதத்துக்கான ராக்கெட்டை வந்து எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தோட டீலில் வந்து டெலிவர் பண்ண போகிறாங்க நம்ம ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் அது பிரம்மாஸாக இருக்கட்டும் ஆகாஷ் மிசைலாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட பெரிய பெரிய மிசைல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பார்த்திங்களா மற்ற நாடுகளுக்கு விற்கிறதா இருக்குல்ல அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அல்மோஸ்ட் ஒரு ஒன் டு ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் அப்படின்ற லெவலில் இருந்தப்போ நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இன்னும் எண்ணி பன்னிரெண்டு மாதங்களில் இது ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஐம்பதாயிரம் கோடியில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரே ஒரு டீலே ஐம்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் நம்ம சொன்னது கரெக்டாக நடந்திருக்கா இல்லையா இப்படி தான் இன்னும் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இந்தியாவுடைய ஆயுத எக்ஸ்போர்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அர்மீனியா போன்ற நாடு வந்து அஜர்பைஜான் அப்படிங்கிற ஒரு நாடை ஃபேஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஆயுதங்களையுமே நம்ம நாட்டுக்கிட்டேருந்து தான் வாங்குது அது மிசைலாக இருக்கட்டும் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் ஸ்னைப்பர் போன்ற பெரிய பெரிய ஆயுதங்களாக இருக்கட்டும் எல்லா ஆயுதமுமே இந்தியாவிலேருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகுது இப்படி இரண்டு மூன்று நாடுகள் வந்து தொடர்ந்து நம்ம நாட்டுகிட்டேருந்து இது மாதிரியான ஆயுதங்களை வாங்கினாலே போதும் ஐம்பதாயிரம் கோடியில் பல லட்சம் கோடி வருமானம் வெறும் ஆயுத எக்ஸ்போர்ட்லேயே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் பல வருடங்களாக தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான தீவிரவாத சம்பந்தப்பட்ட இறப்பு மரண எண்ணிக்கை காஷ்மீரில் நடந்தது இந்த வருடம் புதிய டேட்டா வெளியே வந்திருக்கு புதிய சர்வே வெளியே வந்திருக்கு வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிய போகுது வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இதுவரைக்கும் இந்த அளவுக்கு குறைவான தீவிரவாத சம்மந்தப்பட்ட இறப்பு நம்ம நாட்டில் இருந்ததே இல்லை அல்மோஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தீவிரவாதிகளை ஓரளவுக்கு காலி செஞ்சாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு இப்போ இந்த த்ரீ செவன்டி ஆர்டிக்கிளில் வந்து நீக்கினாங்க பார்த்தீங்களா அதுக்கு எதிராக ஒரு சில தாக்குதல்கள் நடப்பா நடக்கும் நடத்துவானுங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அங்க இருந்தால் தானே பண்ண முடியும் இப்போ யாருமே எந்த ஒரு இன்ட்ரூடர்ஸுமே எந்த பார்டர் வழியாகவும் எந்த டனல் வழியாகவும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு உள்ளாடி வர முடிய மாட்டேங்குது அதுக்கான டேட்டா அதுக்கான சர்வே ரிப்போர்ட்ஸ் தான் வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தான் இதுவரைக்கும் இந்தியா வரலாற்றில் குறைவான தீவிரவாத சம்பந்தப்பட்ட மரண எண்ணிக்கை அப்படிங்கிற ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் வெளிவந்திருக்கு தொடர்ந்து ரஷ்யா கிட்டேருந்து வா ஆயில் வாங்கிக்கிட்டு இருந்த இந்தியா இன்றைக்கி ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கு இந்தியா வில் பை வெனிசுலியன் ஆயில் ஸ்டேஸ் பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தி ஹர்தீப் சிங் பூரி அதாவது அமெரிக்கா வந்து தொடர்ந்து இந்தியா கிட்ட நீங்கள் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதை குறைக்கணும் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது ரஷ்யா உக்ரைன் போரை காரணம் காட்டி மிக குறைந்த விலையில் டிஸ்கவுண்ட் விலையில் ரஷ்யா வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஆயில் கொடுத்துக்கிட்டே இருந்தது முக்கியமாக இந்தியாவுக்கு அதிகமான சப்ளை ரஷ்யாவிடமிருந்து வந்துக்கிட்டே இருந்தது இப்போ ரஷ்யா கூட ஓரளவுக்கு மற்ற நாடுகளுக்கு உங்களுக்கே தெரியும் இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு ரஷ்யா ஆயில் கொடுக்கறதா ஒரு பெரிய டீல் ஒரு பெரிய அக்ரிமெண்ட் நடந்தது புட்டின் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னே பல வருடங்கள் அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருந்தார் ஆனால் இப்போ அவருக்கும் ஃபினான்ஷியல் நெருக்கடி வந்துருச்சு அதனால் பாகிஸ்தான் போன்ற நாட்டுக்கு ஆயில் கொடுக்க வேண்டிய சூழல் இதுக்கு எதிர்ப்பாக எதிர்ப்பாகன்னு சொல்கிறத விட அதற்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு மாற்று வழியாக பெனிசிலியன் நாட்டிலேருந்து இந்தியா ஆயில் வாங்குறதுக்கு டிசைட் பண்ணுறதுக்கு அது ப்ரைசிங் டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் வெளியே வரல கண்டிப்பாக அதில் ஏதாவது லாபம் இருக்கிறதுனால தான் இந்தியா வாங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் முடிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மை நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நாட்களில் நீங்கள் வேணுமா பாருங்கள் இந்தியாவில் பெட்ரோல் அண்ட் டீசல் விலை கண்டிப்பாக குறையும் பல வருடங்களுக்கு பிறகு அல்மோஸ்ட் இருபது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு இந்தியாவில் முதல் முறையாக ஓஎம்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் எஸார் நிவாரணா இப்படி எல்லா ஆயில் நிறுவனங்கள் முக்கியமாக ஓஎம்சிஸ் ஆயில் மார்க்கெட்டிங் கார்பரேஷன்ஸ் இந்த எல்லா கார்பரேஷன்ஸுக்குமே இந்த கம்பெனிகளுக்குமே முதல் முறையாக இந்தியாவில் லாபம் பார்க்க ஆரம்பிச்சுருக்கிறாங்க இவங்க இந்த கம்பெனிஸ் இந்த ஓஎம்சிஸ் லாஸில் இருந்த தான் பல மாதங்களாக இந்தியாவில் டீசல் அண்ட் பெட்ரோல் விலை குறையவே இல்லை முதல் முறையாக ஆல்மோஸ்ட் இருபது இருபத்தி ஐந்து வருடங்களில் முதல் முறையாக இந்தியாவில் உள்ள எல்லா ஓஎம்சிஸுமே லாபம் பார்க்க ப்ராஃபிட் முதல் முறையாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறதா ரிப்போர்ட் வந்திருக்கு அதனால் இட்ஸ் மேட்ரு ஆஃப் டைம் இன்னும் கொஞ்சம் நாட்களில் இந்தியாவில் பெட்ரோல் அண்ட் டீசல் விலை கண்டிப்பாக குறையும் சரியா நீங்கள் வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் யூ கேன் கோட் மீ இஸ்ரேல் ஈரான் காசா பேலஸ்டீன் அமெரிக்கா இப்படி பல சிக்கல்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் வந்து ஏன் இந்தியா ஈரானுக்கோ அல்லது காசாவுக்கோ அல்லது பேலஸ்டீனுக்கு ஆதரவாக யுனைடட் நேஷன்ஸில் ஓட் பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது ரஷ்யாவும் ஈரானும் ஏன் இவ்வளவு க்ளோஸாக இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இஸ்ரேலுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இன்றைக்கி ஈரான் என்ன சொல்லியிருக்கு ப தெரியுமா இனிமே இந்தியாவிலிருந்து ஈரானுக்கு போகிறவங்களுக்கு விசா தேவையே கிடையாது இந்தியாவில் உள்ள சிட்டிசன்ஸ்க்கு வீசா வெய்வ் ஆஃப் பண்ணிட்டாங்க ஈரானில் நீங்கள் பாட்டுக்குள்ளே போகலாம் ஆன் அரைவல் உங்கள் பாஸ்போர்ட்டை காட்டியே ஈரான் நாட்டுக்குள்ளே போகலாம் அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கடந்த இரண்டு மூன்று வாரங்களில் ஆல்மோஸ்ட் முப்பத்தி இரண்டு நாடுகள் வந்து இந்திய சிட்டிசன்ஸ்க்கு வீசா வேவ் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு டெவலப்மெண்ட் தெரியுமா உலகத்தில் மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நாடுகளுக்கு மட்டும்தான் ஒரு சில சிட்டிசன்ஸ் அந்த பாஸ்போர்ட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரியான வீசா வேவ் ஆஃப் வந்து அதிகமாக நடக்க நடந்திருக்கு ஆனால் இப்போ கடந்த நான்கு ஐந்து வருடங்களாக தொடர்ந்து பல நாடுகள் வந்து விசா வெய் ஆஃப் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த அமெரிக்காக்காரன் எப்போ கொடுப்பாங்கிறது தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணுறது சரியா இந்த ஒரு வாரத்திலேயே இந்த கடந்த ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் ஒன்று வச்சுக்கோங்க ஒரு மாதத்தில் முப்பத்தி இரண்டு நாடுகள் வந்து இந்திய சிட்டிசன்ஸ்க்கு விசா வெய்வ் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் தெரியுமா இது மாதிரியாக எல்லாமே நடக்கும் யூகேவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் அவன் அவனுக்கு காலம் வரும் காலம் வரும்போது இந்தியாவுடைய முன்னேற்றமும் சரி டெவலப்மெண்ட்டும் சரி இந்தியாவுடைய யுனிக்னஸ் இவங்களுக்கு புரியும் இந்தியாவுடைய இர்ரிப்ளேஸபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா அது இவங்களுக்கு புரியும் சரியா அப்போ தான் இப்போ இந்த கொத்து கொத்தா ஒவ்வொரு நாடாக விசா வைவ் ஆஃப் செய்து பார்த்தீங்களா அது மாதிரி அவங்களும் செய்வாங்க சரியா ஓகே கடைசியாக இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவின் பாதுகாப்பு இந்தியாவின் ஆயுதம் இந்தியாவின் டிஆர்டிஓ போன்ற அமைப்பு பற்றி இதனுடைய டெவலப்மெண்ட் பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் டிஆர்டிஓ கேரிஸ் அவுட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ளைட் ட்ரையல் ஆஃப் லீத்தல் யூஏவி உலகளவில் இந்தியா ரஷ்யா போன்ற ஒரு சில நாடுகள் மட்டுமே வைத்திருக்கக்கூடிய இந்த ஆயுதம் வந்து இந்தியாவில் முதல் முறையாக சோதனை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக சோதனை பண்ணி முடிச்சிருக்கிறாங்க எல்லாமே ரொம்பவும் ஆச்சரியமான சந்தோஷப்படக்கூடிய விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவுடைய தொழில்நுட்ப முன்னேற்றமாக இருந்தாலும் சரி எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும் சரி டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும் சரி ஏன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஏன்னோ ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் இக்கானமிஸ் த வேர்ல்ட் ரொம்ப வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரங்களில் இந்தியா ஒன்று எனவே எல்லாமே நல்லா போயிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இது மாதிரியான த்ரீ செவன்ட்டிக்கான எதிர்ப்பு நம்ம நாட்டிலேயே பல பொலிட்டிக்கல் சிஸ்டம் செய்யக்கூடிய எதிர்ப்புகள் அப்படின்னு பல விஷயங்கள் நடக்குது இஸ்ரேல் காஸா பாலஸ்டீன் அதை பற்றி கூட நம்ம நாட்டுக்குள்ளேயே பல ரூமர்ஸ் இருக்குது மை ஃப்ரெண்ட்ஸ் சரியா அதெல்லாம் கவனிக்காமல் கண்டுக்காமல் சரியா வரப்போகிற எல்லா நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் காத்துருங்க திருப்பியும் சொல்கிறேன் ட்ராவலில் இருக்கிறோம் அதனால் புது இடம் நம்ம ப்ராப்பர் செட்டப் பொதுவான செட்டப் வந்து வீடியோ செட்டப் கிடையாது கொஞ்சம் முன்ன பின்ன ஆடியோஸ் அல்லது வீடியோ அப்படின்னு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மைடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் மைடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல் அண்ட் இல் கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ இட்ஸ் பை ஃப்ரம் சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் இயர் லைஃப் நம்மளால் எப்போவுமே எங்கேயுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மைடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ ஆல்வேஸ் சே ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ